திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்துள்ளது பாப்பனப்பள்ளி ஊராட்சி. இங்கு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக முறையான குடிநீர் சப்ளை இல்லை. பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்த மக்கள் இன்று பொங்கி எழுந்தனர். 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உமராபாத் வாணியம்பாடி சாலைக்கு வந்தனர். அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே ஊர் மக்களில் சிலர் ஊராட்சி அலுவலகத்துக்கு சென்றனர். ஊராட்சி தலைவர் பூபதி மற்றும் துணைத் தலைவர் ஆகியோரை அலுவலகத்தில் வைத்து பூட்டினர். சாலை மறியல் செய்யும் மக்களை சமாதானப்படுத்த ஆம்பூர் எம்எல்ஏ வில்வநாதன் சென்றார். அவரை சிறைப்பிடித்த மக்கள் அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவரோட பையன் ஓட்டு கேட்கும் போது தண்ணி எங்களுக்கு கண்டிப்பா குடுக்கறேன்னு சொல்லிட்டு இதே ரோட்ல இந்த இடத்துலயே ஓட்டு கேட்டாரு. எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டார், தண்ணி உங்களுக்கு கண்டிப்பா நான் செய்யறேன்னு. அவரும் எந்த இதுவும் ரெஸ்பான்ஸ் இல்ல. போலீசாரும் அதிகாரிகளும் சென்று சீரான குடிநீர் விநியோகத்துக்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகே மறியலை மக்கள் கைவிட்டனர். ஊராட்சி அலுவலகத்தில் பூட்டப்பட்ட தலைவர் துணைத் தலைவரையும் விடுவித்தனர். இதனால் வாணியம்பாடி உமராபாத் சாலையில் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.